குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஃபிசிக்ஸ் 6th யூனிட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 10th ரோமன் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 89ல ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் இன் ஃபியூ சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ரைட் எனி த்ரீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்குமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறது எழுதணும். இதை டிஃபரன்சியேஷன்னு கேட்கலாம். சரிங்களா, உங்க புக்ல பேஜ் நம்பர் 76 எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் புக்லயும் பேஜ் நம்பர் 76ல டேப்லெட் காலம் போட்டு அவங்களே கிளியரா கொடுத்துருப்பாங்க. செயற்கை கதிரியக்கம், இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதுல இருக்க 5 பாயிண்ட்ஸும் தரவா படிச்சுக்கணும். ஸோ இதை டிஃபரன்சியேஷன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், செகண்ட் க்வெஸ்டின், டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ். பேஜ் நம்பர் 79ல மினிமம் மாஸ் ஆஃப் அ ஃபிசில் மெட்டீரியல் அப்படி இருக்கு இல்லையா, ஃபிசில் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் மாஸ். டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிசில் மெட்டீரியல்ஸ். இதையும் சேர்த்து எழுதணும் இந்த பேராகிராஃப் ஃபுல்லா. சரிங்களா, ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, செயின் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவாவது இருக்கணும், மாஸ் ஆஃப் த ஃபிசில் மெட்டீரியல் இருக்கணும். ஸோ அந்த குறிப்பிட்ட அளவுள்ள நிறைவுடைய எரிபொருளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பிளவுக்குட்படும் பொருளை தான் நம்ம வந்துட்டு மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல சொல்லணும்னா மாறுநிலை நிறை. பேஜ் நம்பர் 79லயே இருக்கு. ஸோ மாறுநிலை தொடர்வினையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவுப் பொருட்களின் குறைந்த அளவு நிறை மாறுநிலை நிறை. ஸோ அந்த பேராகிராஃப் எல்லாம் படிச்சுக்கோங்க. தேர்ட் க்வெஸ்டின், டிஃபைன் ஒன் ராஞ்சன் அப்படிங்கிறது என்ன. நம்ம பார்த்தோம் ரேடியோ ஆக்டிவிட்டி, இந்த ரேடியேஷன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய யூனிட்ஸ் பார்த்தோம், கியூரி, ஹென்ரி பெக்யூரல், ராஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஞ்சன் அப்படிங்கிறது என்ன, புக்ல வந்து 76 எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியமும் பேஜ் நம்பர் 76ல இருக்கு. ராஞ்சன் அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃப் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து இந்த தேர்ட் லைன்ல பாருங்க, ஒன் ராஞ்சன் இஸ் டிஃபைனர்ஸ், அதுல இருந்து குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் விச் ப்ரொடியூசஸ் அ சார்ஜ் ஆஃப் 2.58 × 10⁻⁴ கூலுமின் 1 kg ஆஃப் ஏர் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, 2.58 × 10⁻⁴ கூலும் வந்துட்டு 1 kg ஆஃப் ஏர்ல ப்ரொடியூஸ் பண்ணும். கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் அதாவது ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இது எல்லாமே ஒரே நிலைமையில இருக்கும் பொழுது 1 kg ஆஃப் ஏர்ல இவ்வளோ சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஞ்சன் அப்படிங்கிறது. ஸோ அது வந்துட்டு 76ல இருக்கு, மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து க்வெஸ்டின், ஸ்டேட் சோடி அண்ட் ஃபஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம். பேஜ் நம்பர் 77 எடுத்துக்கலாம். 77ல அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுல இந்த 2 பாயிண்டும். வென் ஏ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அதாவது ஆல்பா டிகே அப்ப மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் என்ன சேஞ்சஸ், பீட்டா டிகே அப்ப என்னவாகும் அப்படின்னு சொன்னதான் வந்துட்டு சோடி ஃபஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம். அப்படியே தமிழ் மீடியமும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேம் பேஜ் நம்பர்ல இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கிவ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ராட்ஸ் இன் அ நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் அணுக்கருவுளையினுடைய கட்டுப்படுத்தும் கலிகளோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பேஜ் நம்பர் 84 எடுங்க. பேஜ் நம்பர் 84ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ராடு, அந்த நியூக்ளியர் ரியாக்டர் க்வெஸ்சனே இம்பார்ட்டன்ட் தான். அதுல எல்லா காம்பனன்ட்ஸும் நம்ம படிப்போம். ஸோ அதுல என்னென்ன கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இதுல வந்து கண்ட்ரோல் ராட் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் ராடோட ஒர்க் என்ன, அதனோட ஃபங்க்ஷன் என்ன, எதை வந்து கண்ட்ரோல் ராடா யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். சிக்ஸ்த் க்வெஸ்சன், இன் ஜப்பான் சம் ஆஃப் த நியூபார்ன் சில்ட்ரன்ஸ் ஆர் ஹேவிங் காக்னிட்டல் டிசீஸ் ஒய். அதாவது ஜப்பான்ல வந்து புதுசா பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு பிறவி குறைபாடுகளோட பிறக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வரப்ப அங்க வந்து ஆட்டம் பாம்பு போட்டதுனால அங்க நிறைய ரேடியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து விமன்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய பேரை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுச்சு. விமன்ஸ் வந்துட்டு கன்சீவா இருக்கும் பொழுது அதனால என்னவாகுதுன்னா, அந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்னால இப்ப பிறக்கிற குழந்தைங்கள்லாம் வந்துட்டு பிறவி குறைபாடுகளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை வந்து நீங்க ஓனா எழுதிக்கலாம். சரியா, அதே மாதிரி செவன்த் க்வெஸ்சனும்
மிஸ்டர் ராமு இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் இன் அ ஹாஸ்பிட்டல் பட் ஹீ டஸ் நாட் வியர் த லெட் அப்ரான்ஸ் வாட் சஜஷன்ஸ் வில் யூ கிவ் டு மிஸ்டர் ராமு? ஸோ ராமு அப்படிங்கிறவர் வந்து ஒரு எக்ஸ்ரே லேபில் வந்து டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் என்ன பண்ணுறது இல்லைன்னா லெட் அப்ரான்ஸ் வந்து வியர் பண்ணுறது இல்லை. அப்போ அவருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ்ரே அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து நம்ம பாடிக்குள்ளே பெனட்ரேட் ஆகி போகக்கூடியது. ஸோ அது அதிகமாக போக போக என்னவாகும் அப்படின்னா நம்ம மாலிகுலாஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்துட்டு மாற்றிடும். ஸோ அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஜெனட்டிக் டிசீஸ்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மரபியல் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ அவருக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கம்பல்சரி லெட் க்ளவுஸ் போடுங்க, மாஸ்க் போடுங்க, ஆப்ரான்ஸ் போடுங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டுக்கு பின்னாடி இருக்கிறது நம்மளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சஜஷன் நம்ம சொல்லலாம். இதை வந்து நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், 8th க்வெஸ்டின், வாட் இஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி? பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோ, சாரி பேஜ் நம்பர் 81 எடுத்துக்கோங்கண்ணா. தமிழ் மீடியமும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெல்லார் எனர்ஜி டாபிக்ல செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. ஃபியூஷன் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் த சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ் ரிசல்ட்ஸ் இன் அன் எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் கால்ட் அ ஸ்டெல்லார் எனர்ஜி. சரியா, சன்ல இருந்தும் ஸ்டார்ஸ்ல இருந்தும் வரக்கூடிய லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படி சொல்றோம். ஸோ அது எதனால வருதுன்னா ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ்னால, அணுக்கர் இணைவு வினையின் மூலமாக சூரியனில் இருந்தும் மற்ற நட்சத்திரங்களில் விண்மீன்களில் இருந்தும் வெளிப்படக்கூடிய அதிக அளவிலான வெப்பம் மற்றும் லைட் எனர்ஜி ஒளியாற்றல் இதுதான் என்ன சொல்றாங்கன்னா விண்மீன் ஆற்றல் அப்படிங்கிறது. உங்களுக்கு பேஜ் நம்பர் 81 இருக்கும், மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், 9th ஒன் பார்க்கலாம். கிவ் எனி டூ யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். பேஜ் நம்பர் 82, யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டியில அதுல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அக்ரிகல்ச்சர், மெடிசன், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கியலாஜிக்கல் ரிசர்ச் எல்லாமே படிக்கணும். இது புக் பேக் க்வெஸ்சன்ஸ் கிடையாது, இன்டீரியர் க்வெஸ்சன் தான். ஒரு 5 மார்க் ஆர் 7 மார்க் க்வெஸ்சன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் த யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை எக்ஸ்பிளைன் த யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ அதில் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்துட்டு மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கும் பொழுது அந்த அக்ரிகல்ச்சர் பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா த ரேடியோ ஐசோடோப் ஆஃப் ஃபாஸ்பரஸ் 32 ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். அந்த பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 82 அப்படி ரைட் சைடில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் இருக்கும், ப்ரெவென்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வரைக்கும் எழுதிக்கலாம் நம்ம 2 மார்க் க்வெஸ்சனுக்கு. அதே 4 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதுங்க. அதே மாதிரி 4 மார்க்கில் வந்து ரைட் அ நோட்ஸ் ஆன் யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிசன்ஸ் ரெண்டு இதுவும் சேர்த்து கேட்குறாங்க அப்படியும் கேட்கலாம், இல்லை எல்லா காமனாகவும் கேட்கலாம், இல்லை எல்லா இண்டஸ்ட்ரீஸும் சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால வந்து இந்த க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி எல்லா டாப்பிக்கும் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா, 11th ரோமன் பர்மா, ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் இன் டீடைல். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல்ட் அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 79 செயின் ரியாக்ஷன்ல செயின் ரியாக்ஷன் ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதுக்கு கீழே கண்ட்ரோல்டு அதுக்கு கீழே அன்கண்ட்ரோல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு பேராகிராஃபும் படிச்சுக்கணும். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்ன, அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்னங்கிறது பார்க்க தான் 2 பேராகிராஃப் மாதிரி தெரியும். ஆனால் படிச்சிங்கன்னா சிம்பிள், கண்ட்ரோல்லாம் வந்து நியூட்ரான்ஸோட கவுண்டிங் வந்து குறைவாக இருக்கும், அன்கண்ட்ரோல்டு அப்படின்னா நியூட்ரான்ஸ் வந்து வரக்கூடிய நியூட்ரான்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியே விடுறதுனால ரியாக்ஷன்ஸ் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். அப்போ எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பேசிக் வந்து டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டுக்கும் அன்கண்ட்ரோல்டுக்கும். கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாடற்ற தொடர்பினியை விளக்குகன்னு கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் படிச்சுக்கலாம். செகண்ட் வந்து கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ். பேஜ் நம்பர் 77 டேவர் காலம் போட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க ஒரு 6 பாயிண்ட்ஸ். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான். அதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக
ஒவ்வொன்றுல இருந்து என்னென்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எது அது வந்து அதனோட நேச்சர் என்ன, அதனோட ப்ராப்பர்ட்டி எடுக்கும் பொழுது அதனுடைய நேச்சர் என்ன, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி பண்ணும், அதனோட ஸ்பீடு என்னவா இருக்கும், பெனட்ரேட் ஆகக்கூடிய பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா காமாக்கு தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் வந்துட்டு அந்த டேபிளர் காலம் ஃபுல்லாக வந்து தரவு பண்ணிக்கோங்க. அதில் 1 மார்க்ஸ் கேட்கலாம், 2 மார்க் கேட்கலாம், 4 மார்க் கேட்கலாம், 7 மார்க் கேட்கலாம், எதுல வேணாலும் கேட்கலாம். சோ அது இம்பார்ட்டன்ட்டான க்வெஸ்சன். நெக்ஸ்ட், வாட் இஸ் அ நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் எசென்சியல் பார்ட்ஸ் வித் தேர் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், 84ல நம்ம 2 மார்க் வந்து கண்ட்ரோல் ராட்ஸ் மட்டும் படிச்சீங்கல்ல, அப்ப கண்ட்ரோல் ராட்ஸ் கூலன்ட் அது 4 மார்க்கா கேட்கலாம். அப்ப என்ன கண்ட்ரோல் ராடா யூஸ் பண்றாங்க அது 1 மார்க்ல கேட்கலாம். சோ அதுவும் அதுல இருக்கக்கூடிய எசென்சியல் பார்ட்ஸ் எல்லாமே படிக்கணும். மாடரேட்டர், கூலன்ட், கண்ட்ரோல் ராட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்துட்டு அதனோட ஃபங்க்ஷன்ஸ் பிளஸ் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அது ரெண்டும் படிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது மட்டும் இல்லாம இந்த லெசன்ல நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, சோ அது படிச்சுக்கலாம். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பாம் படிக்கலாம். அதனுடைய அது மட்டும் இல்லாம பேசிக் மெசர்ஸ் இன் ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன், நம்ம வந்துட்டு ரேடியேஷன்ஸ்ல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன ப்ரொடெக்டிவ் மெசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத படிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம புக்குக்குள்ள இருந்து படிக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தரவு பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் எழுதும் பொழுது அப்படியே உள்ள இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸும் சேர்த்து படிச்சுட்டு இந்த லெசனை தரவு பண்ணிக்கலாம். ஈஸியான லெசன் தான். இதுல இருக்க எல்லா க்வெஸ்சன்ஸும் நான் வந்து சொல்லியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.